நீ எதை நினைத்து என்னை அழைத்தாயோ அது எனக்கு கேட்டுவிட்டது. பொறுமையாக இரு, நான் உன் வேண்டுதலை நிறைவேற்ற அங்கு செல்லவுள்ளேன். உனக்கு தேவையானதெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். என் மீது நம்பிக்கை வையுங்கள். உனது மனக்கவலைகளை நான் அறிந்திருக்கிறேன். உன் அழுத்தத்தை தீர்க்க, உன் துன்பத்தை குறைக்க நான் உனக்கு துணையாக இருப்பேன். வாழ்க்கையில் நீ சந்திக்கும் சோதனைகள், அவற்றுக்கு நான் உன் பக்கத்தில் இருப்பேன். உனது இதயத்தில் எந்த சந்தேகமும் இல்லாமல் என் மீது முழுமையான நம்பிக்கையுடன் இரு. நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் பிரார்த்தனைகளை கேட்டு அதை நிறைவேற்றவுள்ளேன். நேரம் வந்தபோது நீ நிச்சயமாக உன் வேண்டுதலின் பலனை காண்பாய். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. அவரால் என் இரட்சிப்பு வரும். அவரே என் கண்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. அவரே என் கண்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. என் இரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பெருநான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. சங்கீதம் 62 அதிகாரம் 1 மற்றும் 2, 6, 7 வசனங்கள்.